இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தை பலப்படுத்தும் தீர்மானங்கள் எடுக்கும்போது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை அரசு புறக்கணிக்காது என பிரதமர் தெரிவிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இழப்பீடு மீதான கட்டுப்பாடுகளுக்கு எதிராக ஆட்சேபனைகள். ரணிலின் ஆட்சி கோட்டாபயவின் ஆட்சியினை விட மோசமாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டு. 2024 வாழ்க்கை செல்வை தளர்த்தும் வருடமாக தெரிவித்திருப்பது சவாலான விடயம் என்றாலும் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஆசுமாரசிங்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பொருளாதாரத்தை பலப்படுத்தும் தீர்மானங்களை எடுக்கும்போது குறைந்த வருமானம் பெறும் மக்களை அரசாங்கம் புறக்கணிக்காது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த பிரதமர், ஆஸ்வஸ்ம உதவித்தொகை திட்டத்திற்காக தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டதுடன் மேன்முறையீடுகள் தொடர்பான முதல்கட்ட விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. அதற்கு இணையாக 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டபடி அதற்கான தொகையும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. குறைந்த வருமானம் பெறும் மக்களின் பாதுகாப்புக்காக அரசாங்கம் என்ற வகையில் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். ஒரு வளமான பூமி எங்களிடம் உள்ளது. இந்த வளம் நிறைந்த பூமியில் எது பயிரிட்டாலும் அது பலனை தரும். அதற்கான திட்டமிட்ட மற்றும் இலக்குமயப்படுத்த வேலை திட்டத்தை 2024 சாத்தியப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதற்காக முக அடையாளம் மற்றும் கைரேகை தரவுகள் சேகரிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வேலை திட்டம் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்த அவர், குருநாகல் மற்றும் கண்டி மாவட்ட அலுவலகங்களில் முதல் கட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படும். வடமேல் மற்றும் மத்திய மாகாண அலுவலகங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் தேசிய அடையாள அட்டைகளின் ஒருநாள் சேவைக்காக பொதுமக்களின் கொழும்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடிமக்களின் தரவுகள், கைரேகைகள் மற்றும் முகத்தை அடையாளம் காணுதல் தொடர்பான தரவுகள் சேகரிப்பு அனைத்து பிராந்திய செயலகங்கள் ஊடாக எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி கோட்டாபயவின் ஆட்சியினை விட மிக மோசமாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மாவீரர் தின வாரத்தில் கைதான அரசியல் கைதிகளை பார்வையிட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறினார். மேலும், ரணிலின் கடைசி கனவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது. இதற்கான கனவு நிறைவேறுவதற்கான சாத்தியம் குறைவு. இவ்வளவு காலமும் தமிழ் தலைவர்களே தமிழர்களை ரணில் நல்லவர் என்று ஏமாற்றியுள்ளனர். ரணில் தேர்தலுக்கு முதல் செய்யும் வேலைகளை விடுத்து பின்னர் செயற்படுத்த உள்ள விடயங்களை கூறி வருகின்றார். இனியும் ரணிலின் நாடகத்தை தமிழ் மக்கள் நம்ப தயாரில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கு எதிராக ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. எதிர்வரும் 29ஆம் தேதி பிரித்தானிய உயர்நீதிமன்றத்தில் குறித்த ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கப்பலை வைத்திருக்கும் நிறுவனத்திடமிருந்து பெறக்கூடிய இழப்பீட்டுத் தொகையை 19.5 மில்லியன் ஸ்ட்ரேலிங் பவுண்ட்களாக நீதிமன்றம் முன்னர் மட்டுப்படுத்தியுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக கப்பலின் தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதத்திற்கு போதுமான இழப்பீடு பெறுவதற்கு நிபந்தனைகள் இருந்தன. சிங்கப்பூர் சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் கப்பல் நிறுவனத்திடமிருந்து இழப்பீட்டுத் தொகையை பெறக்கூறி தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கை எதிர்வரும் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் வழக்கின் சாட்சியங்கள் விசாரிக்கப்பட உள்ளதோடு துறைமுக அதிகாரி முதல் சாட்சியம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் சட்டமாதிபர் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஒருபுறம் கலை நிகழ்ச்சிகளை காண்பித்தவாறு மறுபுறம் திருகோணமலையின் சொத்துக்களை விற்கின்றார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் மற்றும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். 18% வரிக்கு எதிராக மூதூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட போது அருண் ஹேமச்சந்திரா மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவரும் மேலும் தெரிவித்த போது, ஒருபுறம் பொங்கல் பண்டிகை கலை நிகழ்ச்சிகள் என்று வெளியுலகுக்கு காண்பித்துக் கொண்டு மறுபுறத்தில் திருகோணமலையின் வளங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் விற்பனை செய்யும் வேலை திட்டத்தில் இறங்கியிருக்கிறது. இலங்கையில் பெருமதிமிக்க வளங்களை கொண்ட மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் இருக்கிறது. ஆனால் இங்குள்ள சொத்துக்கள் குறைந்த விலைக்கு அந்நியர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை திசை திருப்பும் முகமாக பல்வேறு கொண்டாட்ட வைபவங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. ஆக இவ்வாறு எமது வளங்களை அந்நியர்களுக்கு தாரை வார்ப்பதை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றார். அதிக மழைவீழ்ச்சி காரணமாகவே மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்ததாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் தற்போது மழைவீழ்ச்சி குறைந்துள்ள போதிலும் மரக்கறிகளின் விலைகள் குறையவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமந்த வித்யாரத்னா தெரிவித்துள்ளார். பதுளையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியதாவது, வட்வரி அதிகரிப்பின் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் கலப்பின விதைகளின் விலை மிகவும் அதிகமாக இருப்பது உள்ளிட்ட பல காரணிகள் காரணமாகவே மரக்கறிகளின் விலைகள் குறையவில்லை. மரக்கறிகள் அதிகளவில் பதுளை மாவட்டத்திலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. கலப்பு விதைகளால் உற்பத்தி பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கனமழையால் பாதிப்பும் ஏற்படுகிறது. ஆனால் இறக்குமதி செய்யப்படும் விதைகளின் விலை மிக அதிகமாக உள்ளது. உற்பத்தி குறைபடியும் ஒருபுறம் விதைகளும் கலப்புகளாக உள்ளன. அதே போன்று தரமற்ற உரங்கள் பயன்படுத்தப்படுவதாலும் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது என்று கூறினார். ரணில் விக்ரமசிங்கே 2024ஐ வாழ்க்கை செலவை தளர்த்தும் வருடமாக தெரிவித்திருப்பது சவாலான விடயம் என்றாலும் முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை 2025 ஆண்டில் அதனையும் 100% அதிகரித்துக் கொள்வதே அரசாங்கத்தின் இலக்காகும். முன்னதாக கடந்த 2017 ஆண்டிலே நாட்டின் மொத்த வருமானம் 1914 பில்லியன்களாகவும் ஆரம்ப செலவு 1892 பில்லியனாகவும் இருந்ததன் மூலம் ஆரம்ப கணக்கீட்டில் 22 பில்லியன் ரூபாய் மீதமாக இருந்தது. எனினும் 2022 ஆகும்போது மொத்த தேசிய வருமானம் 2013 பில்லியனாகவும் ஆரம்ப செலவு 2908 பில்லியனாகவும் இருந்ததால் 895 பில்லியன் மறைபெருமானத்தில் இருந்தது. இவ்வாறு இருக்க 2023 சர்வதேச நாணய நிதியம் எமது தேசிய வருமானத்தை 2850 பில்லியனாக அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்கை வழங்கியிருந்த போது ஆரம்ப செலவுகள் 3063 பில்லியனாக இருந்தது. அதன் பிரகாரம் எமது ஆரம்ப கணக்கீட்டு தொகை 209 பில்லியன் ரூபாய் மறைபெருமானத்திற்கு செல்லும் என்றே சர்வதேச நாணய நிதியம் எதிர்ப்பு கூறியிருந்தது. எனினும் ரணிலின் திறமையால் 2023 தேசிய வருமானத்தை 3115 பில்லியனாக அதிகரிக்க முடியுமாக இருந்ததுடன் ஆரம்ப செலவுகள் 3063 என்பதன் பிரகாரம் 2023 ஆரம்ப கணக்கீட்டில் 52 பில்லியன் ரூபாய் நேர்பெருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியுமாக இருந்தது. அத்துடன் 2024 மொத்த தேசிய வருமானத்தை 4117 பில்லியனாக அதிகரிப்பதே எமது இலக்காகும். ஆரம்ப கணக்கீட்டில் 250 பில்லியன் ரூபாய் நேர்பெருமானமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என நாணய நிதியம் தெரிவித்திருக்கின்றமை மிகவும் சவாலான விடயமாகும். எனினும் அந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. அதேபோன்று வெளிநாட்டு செலாவணி கடந்த வருடத்தை விட 153% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டின் வருமானம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. அதன் பிரகாரம் 2024 வாழ்க்கை செலவை தளர்த்தும் வருடம் என்ற வகையில் அதனை செய்ய முடியுமாகும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என்றார். கடந்த காலங்களில் கோவிட் மற்றும் கோட்டாபய ராஜபக்சவின் முறையற்ற பொருளாதார வேலை திட்டம் காரணமாக சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. அந்த தொழிற்சாலைகளை மீண்டும் செயற்படுத்துவதற்கு தேவையான சூழலை ஜனாதிபதி ஏற்படுத்தியுள்ளார். இந்த வேலைத்திட்டங்களை ஜப்பான் நிதியமைச்சர் பாராட்டியிருந்ததோடு கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வேலைத்திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணத்தினால் ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியமும் பாதிக்கப்படுவதனூடாக இலங்கையின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் குறிப்பிடுகையில், இலங்கையின் ஏற்றுமதியின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக மேற்கு ஆசிய பிராந்தியம் உள்ளமையே இதற்கு காரணமாகும். பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக கடந்த வருடம் இந்த நாட்டில் ஏற்பட்ட பெரிய வெங்காய நெருக்கடியினை அடுத்து பாகிஸ்தானில் இருந்து அதிகளவான பெரிய வெங்காய இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஈரான் இலங்கை தேயிலையின் பிரதான ஏற்றுமதியாளராக உள்ளது. இந்த பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டால் அது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் மற்றும் அரசியல் தொடர்பான சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அதுலஸ்ரீ சமரகோன் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு கடும் நெருக்கடி நிலைமையினை இலங்கை சந்திக்க நேரிடும் அபாயம் உள்ளதெனவும் சர்வதேச நெருக்கடி நிலைமைக்கு பதிலளிப்பதில் இலங்கை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.